ஐந்தாவது அதிகாரம் 40வது வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். ஸ்தோத்திரம். மலைகள் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆமென். பலபிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நீங்க ஜீவனை கொடுத்த அந்த நாளிலும் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறும்படியா இந்த சமூகத்தில் கூடியிருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாமே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து அவர்களை வனாந்திரத்தில் வழி நடத்தி கொண்டிருந்த அந்த காலத்தில் ஆண்டவருக்கு ஒரு ஆசை, என் ஜனங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிறேன் என்று சொல்லி மோசே இடத்துல சொல்லுகிறா. நீ என்ன செய்யணும்னு சொன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை நீ வந்து உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசையை சீனாய் மலையிலே கொண்டு போய் அங்கே 40 நாள் அளவு மோசேக்கு போதித்து கொண்டிருக்கிறார். போதித்த அந்த காரியம் எல்லாம் நமக்கு தெரியும். சொல்லுகிறதற்கு அதிகமான நேரம் இல்லை, நான் செய்திக்குள்ள கடந்து போக வேண்டும். அங்கே ஆண்டவர் மோசேக்கு ஒரு மாதிரியை காட்டுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தின் எப்படி வடிவமைக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எது எது எங்கெங்க வர வேண்டும், எந்தெந்த இடத்துல என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை அங்கே மோசேக்கு ஆண்டவர் ஒரு மாடலை, ஒரு மாதிரியை அங்கே காண்பிக்கிறார். இந்த வசனம் கீழே கீழ்ப்பகுதி சொல்லுகிறது, அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. அன் மோசே, உனக்கு நான் இந்த காரியத்தை காண்பித்து விட்டேன், ஏதோ ஞாபகத்தை பார்த்து செய்ய என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் கட்டளையாக இடத்தை சொல்லுகிறார், அவைகளின் மாதிரிபடியே அவைகளை செய்ய நீ என்ன செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் ஒரு எச்சரிப்போடு கூட சொல்லுகிறார், நான் உனக்கு மலையிலே காட்டின அந்த காரியத்தை செய்கிறதற்கு நீ என்ன செய்ய ரொம்ப கவனமாயிரு, ரொம்ப எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு அங்கே ஒரு அடையாளத்தை, ஒரு மாதிரியை அந்த இடத்திலே காட்டினதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் மலைக்கு கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியை தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கு காட்டுகிறார். காரணம் என்ன சொன்னா, நான் அதிலே வந்து தங்கி வாசம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி மேகமாய் நான் வருவேன், அக்கினியாய் வருவேன், உங்களுக்கு முன்பதாய் நான் கடந்து போவேன். நீங்க என்ன செய்வீங்க, எல்லா இடத்திலையும் என்னுடைய பிரசன்னத்தை நீங்க பார்த்தீங்க. ஆனா தேவன் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்னா, நான் உங்கள் நடுவிலே தங்கி வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிறேன். ஆகவே எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு. அந்த ஆசரிப்பு கூடாரம் நீ நினைக்கிறது போல அல்ல, நான் நினைக்கிறது போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு படத்தை ஒன்றை மோசேக்கு காண்பித்து அங்கே ஒரு மாதிரியை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் தங்கும்படியாக மோசேயை மலையின் மேலே கொண்டு போய் அங்கே ஒரு மாதிரியை காட்டினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கிற பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தேவன் எதை விரும்புகிறார் என்பதையும் கொல்கத்தா மலையிலே நமக்கு ஒரு மாதிரியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொல்கத்தா மலையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, அவைகளின் படி செய்ய நீ எச்சரிக்கையாயிரு. காரணம், நான் சொல்லுகிற மாதிரியின்படியே நீ வாழ்ந்தால்தான், நான் சொல்லுகிற மாதிரியின்படியே உன்னுடைய வாழ்க்கை இருந்தால்தான் நீ உனக்குள்ளே நான் வந்து தங்கி வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா சொன்னீங்கன்னா உற்சாகமா போயிடலாம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு நான் வைப்பேன் என்று சொன்னா, கொல்கத்தா மலையிலே தேவன் நமக்கு காண்பிக்கும் மாதிரி என்ன. சுத்தி பார்த்தீங்கன்னா 7 வார்த்தைக்கு தான் வரப்போறேன். கொஞ்சம் வித்தியாசமான ரூட்ல போய் வருவேன். நல்லது. அல்லேலூயா. ஆகவே முதலாவது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கொல்கத்தா மலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல வேதனைகளுக்கு மத்தியிலே சிலுவை சுமந்தவராக, நாம் பாடினது போல தட்டு தடுமாறி நிற்க கூட பலன் இல்லாதபடிக்கு அவர் சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கொல்கத்தா மலையிலே போய் நிற்கிறார். அங்கே போகிற வழியில எல்லாம் அவர் ஒரு வார்த்தை பேசல, ஒரே ஒரு இடத்துல பேசினார். எருசலேம் குமார், நீங்க எனக்காக என்ன செய்யாதீங்க, அழாதீங்க, உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு இயேசு ஒரு வார்த்தை பேசவே இல்லை. பல மைல் தூரம் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற ஒரு மலையை, அந்த கொல்கத்தா மலையிலே அவர் ஏறுகிறார். அவர் பலன் இல்லாதவராக, நீங்க சிலுவை காரியங்களை நீங்க தியானிப்பீர்கள் என்று சொன்னால் அவருக்கு பலனே இல்லை, நிற்கிறதுக்கு கூட பலன் இல்லை. இரவு முழுவதும் அவரை விசாரித்து அங்கேயே போட்டு அலக்கழிச்சு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காதபடிக்கு இயேசுவை விசாரித்து பலன் இல்லாதவராக, அதுக்கு மாறாக அடித்து அவரை காயப்படுத்தி சிலுவையில இப்பொழுது தொங்க விட்ட அந்த நேரத்தில் இயேசு பேசின 7 வார்த்தைகள் தான்
2017 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பேசின அதே வார்த்தையை இன்றைக்கு உலகம் முழுவதும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்து பார்த்தீர்கள் சொன்னா ஒரு மனிதனுடைய மரணத்தினுடைய முடிவில் சொல்லப்பட்ட வார்த்தை இயேசுவின் வார்த்தையை மாத்திரம்தான் இன்றைக்கு உலகமே தியானித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா வார்த்தையும் நமக்கு தெரிந்த வார்த்தையா இருந்தாலும் அந்த வார்த்தையை ஏன் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் போதிக்கிறோம் என்று சொன்னா அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். கர்த்தருடைய வருகை மட்டும்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மட்டும் அந்த ஏழு வார்த்தைகளுக்குள் தான் நம்முடைய வாழ்க்கையை அடங்கி இருக்கிறது. அதுதான் நமக்கு ஒரு மாதிரி. இன்னைக்கு சபையில வந்து உட்கார்றதுனால நான் பரலோகம் போவேன் இல்லை. ஆண்டவர் காட்டின மாதிரியின்படி நம்முடைய வாழ்க்கை அமைகிற பொழுதுதான் அவர் நமக்குள்ளே வந்து நம்முடைய குடும்பத்திலே வந்து நம்முடைய ஊழியத்திலே வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து வாசனம் பண்ணி அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆகவே முதலாவது நான் வார்த்தையை தியானிக்க போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஹல்லேலூயா. முதலாவதாக இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது பேசின ஒரு முதலாவது ஒரு வார்த்தை என்ன சொன்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வேதனையோடு கூட சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு காரியம்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே அவமானப்படுத்தினார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவரை அடித்து காயப்படுத்தினார்கள், அவருடைய முகத்திலே காரி துப்பினார்கள். அது மாத்திரமல்ல, நீர் ஞான திருஷ்டினாலே சொல்லும் என்று சொல்லி அவர் தலையில முள்முடி வைத்து அடித்து கோலினால் அடித்தார்கள். சரித்திரம் சொல்லுகிறது, அவர் தலையில வைத்த முள்முடியை கோலினால் அடித்த பொழுது அதிலே ஒரு முள் தன்னுடைய மண்டை ஓட்டை உடைத்துக் கொண்டு கண் வழியாக வெளியிலே வந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வேதனைகள் மத்தியில இயேசு இப்பொழுது சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும். நாம சொல்லுவோமா, யாராவது வீட்டுக்கு போய் சாப்பாடு போடாம அனுப்பிச்சல மனுஷன் அவன், சாப்பாடே போடாம அனுப்பிச்சிட்டான், அவனுக்கு நல்ல பரலோகமே கிடைக்காது அப்படிலாம் திட்டுற நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமா, இயேசு பிதாவே நான் இவர்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ற. யோசிப்பாங்க, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னா இயேசு ஏற்கனவே மன்னிச்சுட்டாரு அவங்களை. அவர்களை மன்னிக்கும்படியா தன்னுடைய பிதாவுக்கு அவர் என்ன செய்தார், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் எதுல இருக்குது என்று சொன்னா மன்னிப்புல தான் அடங்கிறது. உலகம் எல்லாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவன் அடிக்கிறான், கொளுத்துறான், வெட்டுறான், என்னன்னோ செய்யறான். ஒரு கிறிஸ்தவனா திருப்பி அடிச்சான் எங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இப்பதான் புதுசா முளைக்கிறாங்க கிறிஸ்துவை அல்லாதவர்கள். எவனாவது ஒரு வார்த்தை சொன்னானே வீட்டு முன்னாடி போய் கோஷம் போறோம். ஹல்லேலூயா. இயேசு கோஷம் போட சொல்லி சொல்லவே இல்லை, ஆனா இவன் கிறிஸ்துவின் பேரை தரித்து கொண்டு யாராவது இயேச பத்தி சொல்லிட்டாங்கன்னா உடனே ஓடிப்பேன். காரணம், அவரு பிதாவுக்கு அடுத்தபடியா இருக்கிறவர. அவர் யாராவது சொல்லிட்டா உடனே கிறிஸ்தவர்களுக்கு இப்ப கோபம் வருது, ஆனா வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவனுக்கு கோபமே வரக்கூடாது. இயேசு இவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் தன் பிதாவை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்து, தாங்கள் செய்கிறது இன்னதென்று. யோ, ஒண்ணுமே தெரியாது, அவர் குழந்தைகிட்ட சொல்லணும்ல, என் புள்ள சின்ன புள்ள ஏதோ தெரியாம செஞ்சிச்சு, என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க. நம்ம அப்படிதான் சொல்லுவோம், சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சொல்லுவோம், ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம அடிச்சிருச்சு, சின்ன பிள்ளை தெரியாம செஞ்சிச்சு. ஆனா இயேசு அப்படிதான் பாக்குற பாருங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி தன் பிதாவை நோக்கி அவர் ஜெபித்த அந்த விண்ணப்பித்த அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இயேசு எப்படிப்பட்ட நிலைமையில தொங்கினார் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். தொங்கின இயேசு என்ன செய்தார் என்று சொல்லி பார்ப்போம்னு சொன்னா, நீங்க 1 பேதுரு 2:23 வாசிங்களேன். 1 பேதுரு 2:23 எடுத்தவங்க யாரா இருந்தாலும் சீக்கிரம். அவர் வையப்படும் போது பதில் வையாமல், இப்பொழுது இயேசுவை சிலுவை பாடுகளுக்கு உட்படுத்தும் பொழுது அங்க பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். கொஞ்சம் யோசிப்பாங்க, பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும். இயேசு சொல்ல, நான் தேவகுமாரன், என் மேல கையை வச்சுன்னா உன் பரம்பரைய ஒண்ணுமே இல்லாம போயிடும். நான் யார் தெரியுமா, தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர், நான் கடல் மேல நடந்தவர், நான் மறிச்சவங்களே உயிரோடு கிடப்பேன், என் மேல கையை வச்சுட்டு உன் சந்ததி வாழ்ந்துருமா என்று சொல்லி ஆண்டவர் பயமுறுத்தலையா?
பாசிஸ்டர் மேலுமா அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இது ஏன் இந்த வசனத்தை நான் வாசிச்சேன்னு சொன்னா, உண்மையாய் மன்னிக்கிறவன் தான் எல்லாத்துக்கும் இறங்கி போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனசுல போக வச்சுக்கிறாங்க, நல்லா பாத்துங்க. இன்னிலிருந்து ஒரு அடையாளம், எவன் இறங்கி கீழே போகலையோ அவனுக்குள்ள ஏதோ மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உண்மையாய் மன்னிக்க தெரிந்த ஒரு மனிதன் அல்லது சகோதரனோ சகோதரியோ மன்னிக்கிற சுபாவம் உடையவர்கள் எல்லா சூழ்நிலைகளுக்கும் இறங்கி தங்களை ஒப்பு கொடுப்பாங்களாம். ஹல்லேலூயா. நீங்க ஏசாயா 53:7 சொல்லுகிறது, அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தாராம். ஏன் சொன்னா, அவர் அடிச்சு நொறுக்கி காயப்படுத்தி வேதனைப்படுத்துறாங்க, ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல 53:2 சொல்லுகிறது, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை, நாம் அவரை பார்க்கும் பொழுது அவர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராக இருந்தார். ஹல்லேலூயா. தேவ குமாரனுடைய சாயலை இழந்தவராக இயேசு இப்ப சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னா, அந்த சிலுவையில் நாம தொங்க வேண்டியது, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக நாம் சிலுவையிலே தொங்க வேண்டியவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தொங்கினார். காரணம் என்னவென்று சொன்னா, நம்முடைய பாடுகளை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிபூரணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அவருடைய பரிபூரணத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுன்னா, இன்றைக்கு மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு என்ன வரமாட்டேங்குது, மன வரமாட்டேங்குது. ஆனா கிறிஸ்துவனுடைய அன்பை குறிச்சு பேசுவோம், இரக்கத்தை குறிச்சு பேசுவோம், எல்லாம் தெரியும். தெரிந்ததை வைத்து நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த வார்த்தையை வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுதுதான் அது எனக்குள்ள பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த மன்னிப்பை குறித்து பேசுறதுதான் இது ஒரு பிரசங்கமா பேசலாம், பெருசா இல்லையா, பெருசா பேசலாம். ஆனா ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட நான் வலியுறுத்துகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை மன்னிப்பா இருக்கிறது, மன்னிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? யோசேப்பினுடைய காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னா, தன்னுடைய சகோதரர்களால் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டவன், தன் சொந்த சகோதரர்களை பகைக்கப்பட்டு குழியிலே போடப்பட்டு அவங்க விற்கப்பட்டு அடிமையாய் போய் பல நெருக்கடிகளை அனுபவித்த யோசேப்பு இப்பொழுது எகிப்து தேசத்தில் ராஜ்ய பாரத்தில் இருக்கிறான். இப்பொழுது சகோதரர்கள் எல்லாம் இப்ப யோசேப்பினிடத்தில் அடைக்கலமா இருக்கிறார்கள். யாக்கோபும் மறிச்சு போயிட்டார். இதுவரைக்கும் அவங்களாம் நினைச்சிருந்தாங்க, அப்பாவும் இருக்கிறபடினால இவன் அவளை ஒண்ணுமே செய்ய மாட்டான், யோசேப்பு நமக்கு விரோதமா கையை தூக்க மாட்டான்னு சொல்லி அப்ப யாக்கோபை சார்ந்து பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்பொழுது யாக்கோபு மறித்து போய்விட்டார். இப்பொழுது பிள்ளைகளுக்கெல்லாம் பயம், யோசேப்பினுடைய சகோதரர் எல்லாம் பயப்படுறாங்க, நாம அவனுக்கு கொஞ்ச நெஞ்சமா கொடுமை செஞ்சோம், பெரிய பெரிய கொடுமை செஞ்சோமே என்று சொல்லி யோசித்த பொழுது இப்பொழுது ஒரு ஆளை விட்டு அனுப்புகிறார்கள். தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது எங்களை பட்சமாய் நீங்க நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்திலே சொல்லும்படியா சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு சாகும்பொழுது சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னதாக அங்கே சொல்லுகிறான். உடனே யோசேப்பு செய்த ஒரு காரியத்தை ஆதியாகமம் 50:17 கீழ்ப்பகுதி சொல்லுகிறது, யோசேப்பு அழுதான். அல்லேலூயா. ஏன் அழுதான் அப்படின்னு சொன்னா, யோசிப்பாங்க, இதுவரைக்கும் எங்க அப்பாவால் உங்களை நான் இறக்க பாராட்டினேன், இதுவரைக்கும் ஒவ்வொருத்தர் செஞ்ச தப்புக்கு ஈடாக நான் என்ன செய்ய போறேன், நீதி செய்ய போகிறேன் என்று சொல்லி யோசேப்பு ஒரு காலம் தன்னுடைய மனதில் நினைக்கவே இல்லை. இந்த வார்த்தையை சகோதரர் சொன்ன பொழுது அவன் அழுகிறான். காரணம் என்ன சொன்னா, என் சகோதரன் நான் மனப்பூர்வமாய் நேசிக்கிறேன். காரணம் யார் என்று சொன்னா, தன்னை குழிக்குள்ள போட்டவர்கள், தனக்கு விரோதமாய் பேசினவர்கள், தன்னை பரியாசம் பண்ணினவர்கள், தன்னை அவமானப்படுத்தினவர்கள். ஆகவே தான் மன்னிப்பை கொடுத்த யோசேப்பு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு மன்னிக்கிற சுபாவம் எல்லாருக்குள்ள இருக்கும் என்று சொன்னா, நமக்குள்ளே கிறிஸ்துவின் சாயலாய் நாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னா, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னிக்கணுமா? கொலோசியர் 3:13 சொல்லுகிறது, இயேசு எனக்கு எப்படி மன்னித்தார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நம்முடைய பாவ பட்டியல் எல்லாம் ஆண்டவர் ஒரு டிவியில இப்ப இந்த ப்ரொஜெக்டர்ல வச்சு போட்டார்னா, இன்னைக்கு யாராவது இந்த இடத்துல உட்காருவோமா? நம்முடைய அந்தரங்க பாவத்தை நம்ம ஆரம்பத்தில் ஆடின ஆட்டத்துல இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிற ஆட்டத்தை ஆண்டவர் திரையில போட்டானா, இன்னைக்கு யாராலும் இங்க உட்காருவோமா? சச்சுக்குள்ள வரும்போது பரிசுத்தவர் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறவர் கர்த்தர். ஆனா அவரே நம்மளை எப்படி பாக்குறாருன்னா, மன்னிக்கிற சுபாவத்தோடு தான் பாக்குறோம். ஒவ்வொரு நாள் பாக்குறார், அதாவது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத செய்கிறார். இப்ப பாவத்தை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் இப்படிதான் பாக்குற, என் பிள்ளை தெரியாம செஞ்சிடுச்சு, என் பிள்ளைய தெரியாம செஞ்சிடுச்சு. ஆனா அவர் சொல்லும் பொழுதே மன்னிப்போட தான் சொல்றாரு. அது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்குள்ள அப்படிப்பட்ட சுபாவம் வரணும்.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட நல்ல நாளிலும் நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே மன்னிப்பிலிருந்தா தோங்கும். இன்றைக்கு சபையிலே கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். யாரை குறித்தாயிலும் நமக்குள்ள ஒரு மனத்தாக்கல், சொந்தக்காரங்களா இருக்கலாம், நம்முடைய நண்பர்களா இருக்கலாம், நம்முடைய சபையில இருக்கிறவர்களா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபரா கூட இருக்கலாம். இன்றைக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, இப்பயே ஒரு தீர்மானம் பண்ணிடுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு மன்னித்தது போல நான் உங்களை மன்னிக்கிறேன். அல்லேலூயா. சத்தத்தையே நான் அல்லேலூயா. இயேசு தான் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினான், நம்ம நல்லா வீட்டுல இருந்து வந்தோம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. போக்குவரத்தமா இருக்க கூடாது, மனப்பூர்வமாய் மன்னிக்கணுமா? அது எப்படின்னா, நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, உங்களை நீங்க யாருக்கிட்ட சொல்ல பாவாதிக்கலாம் பண்ண தேவையில்லை. உங்களையே பாருங்க, நம்முடைய பழைய முகம் எப்படிப்பட்டது, நம்முடைய உள்ளான மனிதன் எப்படிப்பட்டவன், நாம் அன்னைக்கு ஆண்ட ஆட்டம்லாம் எப்படிப்பட்ட ஆட்டம், அதே ஆண்டவர் மன்னிச்சு நம்முடைய சபையில உட்கார வச்சிருக்கிறாரு, அதே மன்னிச்சு ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறாரு, அதே மன்னிச்சு ஆண்டவர் நம்முடைய மேல அவர் தம்முடைய அன்பை ஊற்றி இருக்கிறாரு. அவரே இருக்க அவ்வளவு பெரிய பாவத்தை மன்னிச்சுட்டான். எப்ப கூட இருக்கிறவங்களா, ஒரு 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 பாயிண்ட் தான் எனக்கு செஞ்சது. அல்லேலூயா. ஆகவே மன்னிப்பு முதலாவது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கொல்கதா மலை நமக்கு காட்டுகிற ஒரு மாதிரி என்னவென்று சொன்னா, இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது தனக்கு அக்கிரமம் செய்த எல்லாரையும் மனப்பூர்வமாய் மன்னித்தார். மன்னிக்கும்படியாக தன் பிதாவை நோக்கி அவர் விண்ணப்பிக்கிறார். ஆகவே முதலாவது நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டியது இந்த கொல்கதா மலை நமக்கு காட்டுகிற மாதிரி மன்னிப்பை குறித்து நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நெடுதினத்த ஊழியக்காரர் சொன்ன, மன்னிக்காம யாருமே பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. 40 நாள் உபவாசம் எடுத்ததெல்லாம் வீணா போயிடும். தேவ சமூகத்துல காத்திருந்ததெல்லாம் வீணா போயிடும். நம்மளுடைய நோக்கம் எல்லாம் பரலோகத்துக்கு போயிடணும். அதுக்காக யார் கையில காலில் விழுந்தாலும் மன்னிப்பை கேட்டு மனம் திரும்பிடணும். கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம், நம்ம வாழ்கிற காலம் கொஞ்ச காலம் தான். இன்னைக்கு நைட்டு படுத்தா நாளை காலம் எழுப்புவோமா, நமக்கே நம்பிக்கை இல்லை. காரணம் நம்ம கேள்விப்படுகிறதெல்லாம் அப்படியா இருக்குது. ஆகவே கிடைக்கிற நேரத்துல உடனே கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு. அல்லேலூயா. ஆகவே முதலாவது கொல்கதா மலை நமக்கு காட்டுகிற மாதிரி மன்னிப்பை குறித்து, இரண்டாவதாக போய் வேகமாக கடந்து போற லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இரண்டாவதாக ஆண்டவர் தன்னோடு கூட சிலவேளை தொங்கின கல்லனுக்கு இறங்குகிறான். ஒருத்தன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கிறிஸ்துவானா, உண்மையை ரட்சித்துக் கொள்ளும், என்னையும் எங்களையும் ரட்சியும். அவன் சொல்றான், நீங்க இப்படி ஆனா இப்படி செய்யுங்க. நான் யோசனை பண்ணி பாருங்க, நான் ஒரு பெரிய பாக்ஸரா இருந்தா வச்சுங்களேன், நீ உண்மையான பாக்ஸரா இருந்தா இவனை அடிச்சு போட்டு என்னையும் காப்பாத்து அப்படின்னா நம்மளுக்கு என்ன துடிக்கும்? உள்ள ரத்தம் துடிக்கும். ஆமா இல்ல, நான் இத்தனை பதக்கம் வாங்கின பாக்ஸர் இல்ல. ஆனா அவ்வளவு வல்லமை பொறிந்தன தேவன் கையில காலில் ஆணிகள் அடிக்கப்பட்டவரா சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறா, பக்கத்துல இருக்கிறவத்த பரிகாசம் பண்றான், நீ தேவனுடைய குமாரனானால் நீ கிறிஸ்துவானால் உண்மையை ரட்சித்துக் கொள்ள எங்களையும் ரட்சியம் என்று சொல்லி. ஆனா ஒருத்தன் சொல்றான், நாமோ நியாயப்படியாய் தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில வரும்பொழுது உமது அடியானை நினைத்தருளும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மெய்யாகவே இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பான். இந்த காரியத்தை சுருக்கமான சொல்லி முடிக்கிறேன். என்னவென்று சொன்னா, ஒரு ஆத்துமாவா இருந்தாலும் இயேசு கரிசனை உள்ளவராயிருந்தான். அல்லேலூயா. ஒரு ஆத்மா என்று சொல்லி கொஞ்சம் யோசிப்பாங்க, அவனுடைய தகுதி என்ன? திருடன். வேதம் அவனை குறித்து சொல்றது கள்ளன். அவன் எதெல்லாம் திருடுனான்றது நமக்கு தெரியாது இல்லையா? திருடுறதுக்காக எத்தனை பேர் கொலை பண்ணானு நமக்கு தெரியாது. ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு வகையில இருக்கிற அவனுக்கும் கடைசி நேரத்தில் ஆண்டவர் இரக்கத்தை செய்கிறான். காரணம், அந்த ஆத்மாவுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கணும். அப்ப ஆகவே ஆண்டவர் அந்த ஒரு ஆத்மாவுக்கும் இரக்கத்தை செய்ய சித்தம் உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கதிரையனுடைய நாட்டில போய் சேருகிறார், ஊழியம் செய்யும்படியாய் உலகா 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த கதிரையனருடைய பட்டணத்துக்கு போகிறார். அங்கே லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான். இயேசு அந்த கரையில கால் வைத்த பொழுது அவன் ஓடி வந்து இயேசுக்கு முன்னதான் இருக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை ஆண்டவர் துரத்தி விடுகிறான். துரத்தி விட்ட மனுஷன் இப்பொழுது வஸ்திரம் அணிந்தவனாக அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான்.
ஆனா ஒரு காரியத்தை யோசிப்பாருங்க, அந்த பட்டணத்திற்கு எல்லா ஜனங்களும் வந்து கேள்விப்பட்டு பயந்து இயேசுவை பார்த்து சொல்லிடுறாங்க, இந்த எங்களுடைய பட்டணத்தை விட்டு நீ போய்விடும். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த ஒரு ஆத்மாவுக்காக ஆண்டவர் பல மைல் தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு போறார். ஒரே ஒரு ஆத்மா, அந்த பட்டணத்துல வேற ஒரு ஆத்மாவை ஆண்டவர் ஆதாயப்படுத்த வேண்டும். ஒரே ஒரு மனிதன், அந்த ஒரே ஒரு ஆத்மாவுக்காக இயேசு எவ்வளவு பிரயாசப்பட்டு வருகிறார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னச்சுன்னா, நம்ம பக்கத்துல இருக்கிற நமக்கு தெரிந்தவங்க எப்பேற்பட்ட கீழ்த்தரத்துல இருந்தாலும் சரி, அந்த ஆத்மா வெளியேற பெற்றது என்பதை இந்த கொல்கதாமலை நமக்கு ஒரு மாதிரியாய் காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது விளங்குறா உங்களுக்கு? எந்த ஒரு மனிதனை பார்த்து அற்பமா நினைச்சிட கூடாது. ஐயோ இவர் இப்படிதானே, அவர் போட்டுனு வஸ்திரத்தை பார்த்தா ரொம்ப இப்படி இருக்கிறாரு, ரொம்ப நாறுது அவர் மேல. அப்படி இல்லை, எந்த மனிதன் மேலும் அந்த எந்த ஆத்துமாக்கள் மேல ஒரு கரிசனை இயேசுவுக்கு இருந்தது. இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற மாதிரியா இருக்கிறன்னா, ஆத்துமாக்கள் மேல கரிசனை உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த கொல்கதா மலையானது நமக்கு காட்டுகிற இரண்டாவது மாதிரி என்னவென்று சொன்னா, ஆத்துமாக்கள் மேல கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். காரணம், கடைசி நேரத்தில் அந்த கல்லனுக்கு ஆண்டவர் இரக்கத்தை கட்டளையிட்டார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் செய்து சொல்லுகிறேன். யோவான் 19:26-27 வசனங்களை ஸ்தோத்திரம். 19:26-27 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை தான் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட அநேக சீஷர்கள் இருந்தார்கள். அதை மாத்திரமல்ல, இயேசுவை சுற்றி ஒரு பல கூட்டம் இருந்தது. இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இயேசுவுக்கு அன்பாக இருந்த ஒரே ஒரு அப்போஸ்தலன் மாத்திரம், யோவான் மாத்திரம் சிலுவையின் அருகிலே நின்று கொண்டிருக்கிறான். இயேசுவை அதிகமாய் நேசித்தவன், இயேசுவினுடைய அன்பினாலே அதிகமாய் கவரப்பட்டவன், அவனுக்கு பேரே அன்பின் சீஷன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே இயேசுவை அதிகமாய் நேசித்தபடினாலே இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லா சீஷர்களும் போயிட்டாங்க, ஆனா இந்த யோவான் மாத்திரம் இயேசுவோடு கூட இருந்து அங்கே நின்று எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது இயேசு தன்னுடைய தன்னை பெற்ற தாயாகிய மரியாளை நோக்கி பார்க்கிறார். மரியாளை கூப்பிட்டு சொல்லுகிறார், இதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். அவனை கூப்பிட்டு சொல்லுகிறார், இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய குடும்ப உறவை குறித்து ரொம்ப கவனம் உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அவ்வசனத்தில் வாசித்தோம், அந்நேரம் முதற்கொண்டு அவன் அவளை அந்நேரமே அந்த சீசன் அவனை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான். அப்படி என்று சொன்னா, இப்ப மரியாளுக்கு எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் என்பது இயேசு நன்றா அறிந்திருந்தார். காரணம், மரியாளுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாலும் இயேசுதான் முதல் பிள்ளை. அந்த முதல் பிள்ளைகள் மேல அதிகமான அன்பு வைத்திருக்க இருந்திருப்பார். ஆனால் இப்ப இயேசுக்கு என்னன்னா, நான் போயிட்டுனா இப்ப மரியாளுக்கு அன்பு காட்டுகிறதுக்கு யார் இல்லை, என்னை போல ஒருத்தன் இல்லை. ஆகவேதான் ஏன் மார்பில சார்ந்திருந்த என்னை போல இருக்கிற ஒருவனை ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன சொன்னா, ஒரு தாயினுடைய உள்ள தலைப்பிள்ளை மேல எப்படி இருக்கும் என்பதே இயேசு அறிந்திருந்தார். ஒருவேளை இது உங்களுக்கு வித்தியாசமா வெளிப்படலாம், கர்த்தர் எனக்கு எதை காட்டுகிறாரோ அதை தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே நீங்க யோசிக்காது, இந்த வசனம் இப்படிதானே போவோம், இவர் எங்கே போறாரு, எல்லாம் போல எல்லாம் அதுல இதை நிக்கிறேன். குடும்ப உறவை நமக்கு ஏற்படுத்துகிறவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த நேரம் கொண்டு யோவான் அவளை தன்னுடைய தாயினுடைய ஸ்தானத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறான். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் குடும்பத்தை குறித்து ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஆதியிலே தேவன் ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார், ஆதாமின் ஏவாலையில். அந்த குடும்பத்திலிருந்து பரிசுத்த சந்ததி எழும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பினார். ஆகவே குடும்ப உறவுக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும்படியாக வந்திருக்கிற நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னன்னா, நம்முடைய குடும்ப உறவுகளை முதலாவது நாம் சீர்படுத்த வேண்டும். நீங்க உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிற மாதிரி, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5:8 வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். மீண்டும்
ஒருவன் தன் சொந்த ஜனங்களை ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனான் தன்னுடைய வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவன் அவிசுவாசியும் கெட்டவனுமாய் இருப்பான். இவன மாதிரி ஒரு கெட்டவன் இந்த உலகத்துல எங்கேயுமே நம்ம என்ன செய்ய முடியாது சொல்லுங்களேன். அவன் அவிசுவாசி, அவிசுவாசியே கெட்டவன், அவிசுவாசியிலும் கெட்டவனா அவன் எவ்வளவு பெரிய கேடு கெட்டவன் பாரு. அல்லேலூயா. யார் என்று சொன்ன, ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனான் அப்படி என்று சொன்ன அந்த வசனத்தை பவுல் எதை முக்கியத்துவப்படுத்துகிறான்னா, தன்னுடைய குடும்ப உறவுகளை சரிப்படுத்த வேண்டும். குடும்ப உறவு ரொம்ப முக்கியம் பாருங்க. சபைக்கில ஊழியத்துக்கு ஆட்கள் எடுக்கிறவங்கள தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் விசாரித்து நடத்துகிறான். இப்ப ரொம்ப முக்கியம் குடும்ப உறவு. இயேசு கிறிஸ்து நம்மை இந்த பூமியில நமக்காக ரத்தம் சிந்தினாலும் அவருடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னா, இந்த பூமியில இருக்கிற நம்மை பரலோகத்தோடு கூட இணைக்கிறதற்கு ஒரு பாலமாக செயல்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை வச்சிருங்க, அல்லேலூயா. கரங்களை வச்சிருங்க, அல்லேலூயா. அப்ப இந்த பூலோகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரையும் பிதாவோடு கூட ஒரு குடும்பமா இணைக்கும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக வந்தார். சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். கொல்கதா மலையானது நமக்கு மூன்றாவதாக எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னா, நமக்கு ஒரு நல்ல உறவை உண்டாக்குகிறதற்கு குடும்ப உறவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த கொல்கதா மலை மாதிரியை நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. இந்த கொல்கதா மலை, இந்த மலையில நாம் பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, என்ன மாதிரி என்று சொன்னா, குடும்ப உறவை நாம் என்ன செய்வோம், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப கவனமா இருக்கணும். சத்தியத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து ஆதியாகம் வரைக்கும் மனப்பாடமா தெரியல. இதுல நம்ம செய்யலன்னா வேதம் நம்ம சொல்லுது அபிசுவாசியும் கெட்டவனும். வீட்டுல இந்த ராஜ்குமார் பாஸ்டர் சொன்னார், இந்த பொருளுக்கு தண்ணி ஊத்த ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்தீங்களா தெரியுமா? எத்தனை பேருக்கு? பாதி பேருக்கு தெரியாது. ரோட்ல பாத்தீங்கன்னா தெரியும், புல்லு வெட்டுற மிஷின் அப்படியே தண்ணி அடிச்சுங்க. அது என்ன செய்யும்னா, தூரம் தூரமா அடிக்கும், பாத்துக்கிறீங்களா? ஒரு அளவுக்கு அடிக்கும், அதுக்கு மேலே விட்டீங்க கொஞ்சம் தூரம் அடிக்கும், அதுக்கப்புறம் விட்டீங்க தூரம் அடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே காஞ்சி போய் கிடக்கும். புரிஞ்சிச்சு. ஊருக்கு தான் உபதேசம் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. அந்த புள்ளுக்கு தண்ணி ஊற்றுற மிஷின் என்ன செய்யணும்னா, எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சி பச்சை பசைன்னு வைக்குமா. ஆனால் தன்னை பக்கத்துலேயே இருக்கிற புள்ளெல்லாம் காய வச்சு நார வச்சு. அல்லேலூயா. புரிஞ்சா? சரி. குடும்ப உறவுகளை நாம் சீர்படுத்த வேண்டும். சபையில நமக்கு இருக்கிற உறவை ஸ்திரப்படுத்த வேண்டும். ஊழியர்களோடு கூட இருக்கிற உறவு, விசுவாசிகளோடு கூட இருக்கிற உறவு நமக்கு ரொம்ப பலப்பட 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 ஐக்கியம் பெருகுகிற பொழுது நமக்கு பலன் பெருகுகிறது. அல்லேலூயா. ஆகவே கொல்கதா மலையானது நம்முடைய குடும்ப உறவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு மாதிரியை நமக்கு காட்டுகிறது. நான்காவது வசனத்துக்குள்ள நான் கடந்து போகிறேன். 27 மத்தேயு 27:46. மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அல்லேலூயா. இந்த மூன்று வார்த்தைகளை முதல்ல நாம பார்த்த அந்த மூன்று வேளை மன்னிப்பை குறித்து, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பா என்பதை குறித்தும், மூணாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், இதோவன் தான், இதோ உன் மகன் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப பொறுமையா சொன்னாராம். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெச்சூரா இருந்து எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு எல்லாவற்றையும் சொன்னவர். நான்காவது வார்த்தை வரும்பொழுது சத்தமிட்டாராம். அல்லேலூயா. இதை கொஞ்சம் கவனிமா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். மூன்று வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக மௌனமாக இருந்து மெதுவாக பேசின இயேசு கிறிஸ்து இந்த நான்காவது வார்த்தை வந்தபொழுது மட்டும் வேதம் சொல்லுகிறது, சத்தமிட்டு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை
கைவிட்டீர். இதுக்கு பல பகுதியா போய் நம்ம சொல்லணும் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு காரியத்தை நான் ரெண்டு காரியத்தை நான் சொல்றேன். இந்த காரியத்துல ஒன்று, இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவை இந்த